இன்றைக்கி நாம் சவுத் கொரியாவை பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மோட முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வெல்கம் டு ஃபன் ஃபேக்ட்ரி தமிழ். என்னதான் சவுத் கொரியா நல்ல வளர்ச்சி அடைந்த நாடாக இருந்தாலும் அந்த மக்கள்கிட்ட இன்னும் சில மூடநம்பிக்கை இருக்க தான் செய்யுது. சவுத் கொரியா மக்கள் ஃபேன் போட்டுவிட்டு தூங்கவே மாட்டாங்க. அப்படி ஃபேன் நைட் ஃபுல்லாக போட்டு படுத்தா அந்த ஃபேன் அவங்க மேலே விழுந்துரும்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சிலர் ஃபேன் ஃபுல் டே ஓடுனா அந்த ரூமில் மூச்சுத்தனல் ஏற்படும்னு நம்புகிறாங்க. அதே மாதிரி அவங்க போகிற வழியில் ஒரு கொக்கை பார்த்தா நல்லது நடக்கும்னு நினைக்கிறாங்க. சவுத் கொரியா மக்கள் நம்ம விட ஒரு வயசு பெருசாக தான் இருப்பாங்க. ஏன்னா குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஒரு வயசாக தான் அவங்க கருதுகிறாங்க. நாம் ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது அவங்க செகண்ட் பர்த்டே கொண்டாடுவாங்க. சவுத் கொரியாவில் லேடிஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ஸும் மேக்கப்புக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்களாம். ஒரு வருஷத்துக்கு சுமார் 900 USD வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜென்ஸே இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லேடிஸ் சொல்லவா வேணும். டெக்னாலஜிலையும் சவுத் கொரியா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆப்பிள் ஐஃபோனோட மைக்ரோசிப்பை சவுத் கொரியாவில் தான் தயார் பண்ணுறாங்கன்னா பாருங்கள். சவுத் கொரியாவில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறவங்க ரொம்பவே அதிகம். இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறவங்க தங்களை மேலும் அழகாக காட்டுறதுக்காக பண்ணுறாங்க. இங்கே அதிகமாக பண்ணுற பிளாஸ்டிக் சர்ஜரி ஐலிட் சர்ஜரி. 16 வயசான நிறைய பேர் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. 16 வயசு பர்த்டேக்கு நிறைய பேர் இந்த சர்ஜரியை கிஃப்டாக கொடுக்குறாங்க. கிஃப்டாக கொடுக்கறதுனால இந்த சர்ஜரி சீப்னு நினச்சிடாதீங்க, இது ரொம்பவே காஸ்ட்லி. வேர்ல்டில் ரொம்ப குறைவான தூக்கம் தூங்குறவங்க சவுத் கொரியா மக்கள் தானா? ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துக்கும் குறைவான நேரம் தான் அவங்க தூங்குறாங்களாம். ஸ்வீட் பொட்டேட்டோஸ் இல்லாமல் ஒரு டிஷ் அங்கே ரொம்பவே கடினம். ஸ்வீட் பொட்டேட்டோஸ்ன்னு அவங்க சொல்கிறது பொட்டேட்டோஸ் கூட ஹனியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. அதனால் இந்த ஊரில் இருக்க மெக்டொனால்ட்ஸே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட ஹனியை ஆட் பண்ணி தான் சேல் பண்ணுறாங்க. சவுத் கொரியாவில் இருக்க ஜெயிலில் ரோபோட்ஸை தான் சேஃப்கார்டாக வச்சுருக்காங்க. மனுஷங்கிட்டேருந்து தப்பிக்கலாம், ஆனால் ரோபோக்கிட்டேருந்து தப்பிக்க முடியுமா? சவுத் கொரியா மக்கள் ஷாப்பிங்கை அதிகமாக விரும்பக்கூடியவங்க. வேர்ல்டில் பிக்கஸ்ட் மாலே சவுத் கொரியாவில் தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்பிங் மால் மார்னிங் 4 o'clock தான் க்ளோஸே பண்ணுவாங்கன்னா பாருங்கள். சவுத் கொரியாவில் டாக்ஸி நிறைய கலரில் இருக்குது. கிரே ஆர் ஒயிட் கலரில் இருந்தால் நார்மல் டாக்ஸி. அந்த டாக்ஸியை ஓட்டுறவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்னு சொல்லுவாங்க. அதே சமயம் பிளாக் கலராக இருந்தால் அது லக்ஸரி டாக்ஸியாக இருக்கும். அந்த டாக்ஸியை ஓட்டுறவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாக இருப்பாங்க. சவுத் கொரியாவோட நேஷனல் டிஷ் கிம்ச்சி. இந்த டிஷ்ஷை காம்பினேஷன் ஆஃப் ஸ்பைசஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் மேட் பண்ணியிருப்பாங்க. சவுத் கொரியாவில் ரெஸ்டாரண்ட்ஸில் டாக் மீட் அண்ட் டாக் சூப் வந்து சேல் பண்ணுவாங்க. போசின் டேங்ன்றது ட்ரெடிஷ்னல் கொரியன் சூப்பு. இதுக்காகவே அங்கே ஒரு ஸ்பெஷல் ப்ரீட் டாக் வளர்க்குறாங்க. அந்த ப்ரீட் டாக்ஸை மட்டும்தான் அவங்க சாப்பிட்றாங்க. மற்றபடி வீட்டில் பெட்டாக வளர்க்குற டாக்ஸ் அவங்க சாப்பிட்றது இல்லை. இதில் யாருக்காவது டாக் மீட் சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக சவுத் கொரியா போய் ட்ரை பண்ணுங்கள். சவுத் கொரியாவில் இருக்க சில மக்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. அப்படி கல்யாணம் பண்ணாமல் இருக்க மக்களை அங்கே இருக்கவங்க எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா பிக் பேபின்னு கூப்பிடுவாங்களாம். சவுத் கொரியாவில் ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் பேங்கிங் பண்ணும்போது கண்டிப்பாக இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் தான் யூஸ் பண்ணணுமா? வேர்ல்டுலேயே அதிகமாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க சவுத் கொரியன் மக்கள் தானா? சவுத் கொரியாவில் இருக்க ஜேஜூன் ரைலாண்டில் இங்கே இருக்க லேடிஸ் தான் ஜாபுக்கு போவாங்க. மற்றபடி ஜென்ஸ் வீட்டில் இருந்து வீட்டை கவனிச்சுப்பாங்களாம். சவுத் கொரியாவில் வேலண்டைன்ஸ் டேக்கு லேடிஸ் தான் ஜென்ஸுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்களாம். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. மார்ச் 14 சவுத் கொரியாவில் ஒயிட் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போது ஜென்ஸு லேடிஸ்க்கு கிஃப்ட்டு தரணும். அதாவது லேடிஸ் கொடுத்த கிஃப்ட்டை திரும்ப வாங்குறதுக்காகவே கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் கொடுத்தது திரும்பி வாங்கினா கூட பரவாயில்ல. லவர்ஸ் டே அன்றைக்கி லேடிஸ் ஜென்ஸுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்களோ அதை விட 3 மடங்கு காஸ்ட்லியாக ஒயிட் டே அன்றைக்கி ஜென்ஸ் லேடிஸ்க்கு கொடுக்கணுமா? இது ரொம்ப போங்கால்ல. ரெட் கலரை ரொம்பவே நல்ல கலராக அந்த மக்கள் கருதுகிறாங்க. அதனாலேயே அவங்களோட வெட்டிங்கில் கூட ரெட் கலர் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுறாங்களாம். சவுத் கொரியாவில் இருக்க சியோல் சிட்டியை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரொம்பவே பிஸியான சிட்டி. இங்கே மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சப்வே யூஸ் பண்ணும்போது இங்கேயும் சப்வே புஷஸ் வச்சுருக்காங்க ஜப்பான் மாதிரி. சவுத் கொரியாவில் நடக்கிற மட் ஃபெஸ்டிவல் ரொம்பவே ஃபேமஸானது. கலந்துக்க நிறைய மக்கள் பல்வேறு நாட்டிலிருந்து இங்கே வராங்க. இந்த ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டால் மட் மசாஜ் மட் ட்ரெஸ்லிங் இப்படி நிறைய பார்க்க முடியும். இந்த வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் ஃபன் ஃபேக்ட்ரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.